இந்தியாவுக்கும் யுனைடட் அரபு எமிரேட்ஸ்க்கும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வந்து எம்மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் 8 மந்தில் மட்டும் நம்மளோட பிஎம் வந்து 3 டைம் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. இந்த மாதம் கூட போயிட்டு அங்கே ஒரு ஹிந்து டெம்பிள் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸ்ரீ அக்ஷர புருஷோத்தம் சுவாமி நாராயண் சான்ஸ்தான்னு சொல்லிட்டு அபுதாபியில் வந்து டெம்பிள் இனாகரேட் பண்ணுறாங்க. லாஸ்ட்டு அந்த 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா மோடி பீரியடில் வந்து 8 தடவை வந்து யூஏக்கு விசிட் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அந்த இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில் இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து என்ஹான்ஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கவர்மெண்ட் சம்மிட் நடந்துச்சு யுஏயில், அதுக்கு வந்து கெஸ்ட் ஆஃப் ஹானராக வந்து இந்தியா கவர்மெண்ட்டை கூப்பிட்ருந்தாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா யுஏ பிரசிடென்ட் வந்து இப்போ வைப்ரண்ட் குஜராத் சம்மிட்டுக்கு வந்திருந்தாங்க ரீசெண்டாக. COP28 அங்கே தான் நடந்துச்சு, கிளைமேட் சேஞ்சு கான்ஃபரன்ஸு. அதில் கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவும் யுஏயும் சேர்ந்து குளோபல் க்ரீன் கிரெடிட் இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணாங்க. பைலேட்ரல் ட்ரேடும் பார்த்தீங்கன்னா முன்னாடி இல்லாத அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து யுஏ வந்து 3rd லார்ஜஸ்ட்டு ட்ரேடிங் பார்ட்னராக இந்தியாவுக்கு இருக்காங்க. அது இல்லாமல் 2nd லார்ஜஸ்ட்டு எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷனாக யுஏ வந்து இந்தியாவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக பார்க்குறப்ப 4th லார்ஜஸ்ட்டு இன்வெஸ்டராக வந்து இந்தியாவுக்கு வந்து யுஏ இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் 2022 இந்தியாவும் யுஏயும் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா ட்ரேட் லெவல் வந்து ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில் வந்து அன்பிரசன்ட்னு சொல்கிற அந்த முன்னாடி இல்லாத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இந்தியாவோட ரூபே கார்டு அந்த இந்தியாவோட டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து யுஏஇ வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காத சொல்கிறாங்க. 2019 அவங்க வந்து அந்த ரூபே கார்டை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கதா சொல்கிறாங்க. நம்மளோட ருப்பியையும் பார்த்திங்கன்னா அவங்களோட துபாய் ஏர்போர்ட்டில் வந்து அலோவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஆயில் கம்பெனிஸ் கடையிலையும் வந்து நிறையா மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒப்பந்தம்லாம் போட்டுக்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. 2019 யுஏஇ வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கான்ஃபரன்ஸோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்தினாங்க. அதில் இந்தியா வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பாகிஸ்தான் வந்து அப்போஸ் பண்ணால் கூட இந்தியா வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சுஷ்மா ஸ்வராஜ் போய் கூட முக்கியமான கீநோட்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி 2018 பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஆஃப் ஹானராக வந்து அபுதாபி ஃபெஸ்டிவலுக்கு யுஏயோட ஆனுவல் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் அபுதாபி ஃபெஸ்டிவலுக்கு வந்து இந்தியா வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு முக்கியமான விஷயமாக அந்த பார்ட்னர்ஷிப் டெவலப் ஆனதுக்கு காரணமாக சொல்லியிருக்காங்க. யுஏ வந்து 2019 பார்த்தீங்கன்னா மோடி வந்து விசிட் பண்ணப்போ யுஏயோட டாப் சிவிலியன் ஆனர் அவார்டு கொடுத்தாங்க. ஆர்டர் ஆஃப் சையதுங்கிற டாப் அவார்டை வந்து அந்த கவர்மெண்ட் வந்து மோடிக்கு கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா யுஏ இப்போ வந்து G20 சம்மிட் நம்ம இந்தியா நடத்தணும், அவங்கள வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக நம்ம இன்வைட் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் ஐஐடி டெல்லி வந்து டெல்லியோட கேம்பஸ் வந்து அபுதாபியில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்ல ஒரு விஷயமாக சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில். அது இல்லாமல் யுஏஇ வந்து அவங்களோட கன்சுலேட் வந்து ஹைதராபாத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக் டைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்தியாவும் யுஏஇ I2U2 ஒரு குரூப்பில் இருக்குது, வெஸ்டர்ன் ஏசியன் குவாட்னு சொல்லுவாங்க அதை. இந்தியா, இஸ்ரேல், யுஏஇ, யுஎஸ் இந்த 4 கண்ட்ரி சேர்ந்து இருக்க முக்கியமான ஒரு குரூப்பு. நம்ம வந்து அந்த ஈஸ்ட் ஏசியாவில் ப்ரெசன்ஸ் காட்டுறதுக்கு இந்த குரூப் கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணுங்கிறப்ப அதோட அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில் இருக்க கோஆப்ரேஷன் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் கொரிடர் G20 சம்மிட் அப்போ பேசி முடித்த ஒரு ப்ராஜெக்ட்டு, அதுலேயும் யுஏஇ வந்து ஒரு மெம்பராக இருக்காங்கிறப்ப இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா சைனாவோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்க்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் ரிவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் நம்மளோட யுஏஇ வந்து பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்கிறப்ப இந்த மாதிரி சில முக்கியமான டைஸ் வந்து யுஏஇ வச்சுருக்காங்கிறப்ப அந்த கண்ட்ரியோட கோஆப்ரேஷன் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணாமல் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே போகணுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ.